பாதாம் செடி இந்த பாதாம் செடி ஒட்டு செடி ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம தரைப்பகுதியிலேயே மாடியில் வச்சு வளர்த்தா வளரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் சீதா பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 1 கிலோ வரைக்கும் வெயிட் வர மாதிரி இருக்கும் நல்லா பழமாகும் போது உங்களுக்கு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஒரு கோல்டு கலரில் இருக்கும் அதனால தான் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய முகல் கார்டனில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி வருஷத்தில் 2 முறை காய்க்கும் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையானது அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யா அந்த ஸ்ட்ராபெரி கொய்யா குட்டி குட்டியாக காய்க்கும் நிறையா மஞ்சள் கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் இருக்கும் அதனுடைய பழங்கள் பழங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி ருசியும் கூட உங்களுக்கு ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் காகித பூச்செடிகள் வந்திருக்கு அப்புறம் தங்க அரளி இந்த மாதிரி செடிகள் வந்திருக்கு இந்த காகித பூச்செடியிலேயும் பல கலர் வந்திருக்குது ரொம்ப அட்ராக்டிவான கலர் வந்திருக்குது அதுமாதிரி அடுத்து பார்க்குறது புளுமி வணக்கம் நம்ம கிரீன்லாண்ட் நர்சரிக்கு இந்த வாரம் வந்திருக்க லோடில் வந்திருக்க செடிகளை பற்றி பார்க்கலாம் இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் கலந்தே வந்திருக்கு பூச்செடிகள் மற்றபடி பழச்செடிகள் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே கலந்துருக்குது அதுமாதிரி டிம்பர் ட்ரீஸும் வந்திருக்குது இந்த வாட்டியும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ அன்லோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா பாதாம் செடி இந்த பாதாம் செடி ஒட்டு செடி ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம தரைப்பகுதியிலேயே மாடியில் வச்சு வளர்த்தா வளரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான் நல்ல தரமான செடிகளாக வந்திருக்குது இந்த முறையும் தரமான செடிகளாகவே வந்திருக்குது வரும் நல்ல அடர்த்தியாகவே இருக்குது செடிகள் அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் சீதா அந்த கோல்டன் சீதா பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 1 கிலோ வரைக்கும் வெயிட் வர மாதிரி இருக்கும் நல்லா பழமாகும் போது உங்களுக்கு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஒரு கோல்டு கலரில் இருக்கும் அதனால தான் கோல்டன் சீத்தான்னு சொல்கிறாங்க இதில் காய்களோடய வந்திருக்கு இந்த முறையில் வந்து செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே காய்களோட பூக்களோடையும் இருக்குது ஒரு செடி பார்த்திங்கன்னா 10 அடி வரைக்கும் ஹைட் இருக்குது நம்ம மாடித்தோட்டத்திலையும் இதை வளர்க்கலாம் தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம் நம்ம காயோட இது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே ஏஜான செடிகள் தான் எல்லாமே நல்ல ஏஜான செடி அதனால் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பால்சா பால்சாங்கிறது ஒரு நாவல் பழத்துடைய டேஸ்ட் இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பழம் நிறையா காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த செடி வளரும்போது இலையும் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இலையும் இன்னும் பெரிய சைஸ் ஆகும் இதே மாடித்தோட்டத்திலே வளர்க்கலாம் தரைப்பகுதியில் வளர்க்கலாம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் குட்டியாக இருக்கும் ரொம்ப பழம் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது சதாபாகர் இருக்கிற மா வெரைட்டி நிறைய வாட்டி நமக்கு இது ரோட்டில் வந்திருக்கு நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்கனால நம்ம அடிக்கடி வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய முகல் கார்டனில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி வருஷத்தில் 2 முறை காய்க்கும் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையானது ரொம்ப வேகமாக வளராது குட்டியாக தான் வளரும் ஒரு குடை மாதிரி போன்ற அமைப்பில் வளரும் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யா அந்த ஸ்ட்ராபெரி கொய்யா குட்டி குட்டியாக காய்க்கும் நிறையா மஞ்சள் கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் இருக்கும் அதனுடைய பழங்கள் பழங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி ருசியும் கூட உங்களுக்கு ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் இது நம்ம ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் காய்ச்சிருக்கு அதனால் நான் இது சாப்பிட்ருக்கேன் இதை வச்சு நான் வர என்ன பார்க்க வரக்கூடிய கஸ்டமருக்கு இந்த கொய்யாவை பற்றி சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொய்யா இலைகள் மாதிரி இருக்காது ஒரு காட்டு செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பழங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய செடிகளாகவே வந்திருக்கு கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் இருக்குது இந்த செடிகள் சில செடிகள் நான் சொல்லும்போது அடிக்கடி நம்ம லோடில் வரக்கூடிய செடிகளை சொல்கிறேன் ஏன்னா இந்த செடிகளை வந்து நிறைய கஸ்டமர் விரும்பி வாங்குறதுனால தான் நம்ம அடிக்கடி இந்த செடிகளை வர வைக்கிறோம் அடுத்து வந்து ப்ளம் செடி கூட இந்த ரோட்டில் வந்திருக்கு இப்போ நல்ல ஹெல்த்தியான செடியாகவே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிராப்டட் செடி தான் இது கிராப்டட் செடிங்கிறதுனால மாடியிலையும் வளர்க்கலாம் தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம் கிராப்டட் செடிங்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு எல்லா இடங்களையும் இந்த செடிகள் வளர்ந்து காய்க்கும் தன்மையோட இருக்கும் அடுத்து நம்ம பூச்செடிகள் கூட வந்திருக்கு பூச்செடிகளில் பார்த்திங்கன்னா தங்கரளி இந்த வாசுக்காக சிலர் நிறைய பேர் வீட்டு முன்னாடி வளர்ப்பாங்க அந்த செடிகளும் இருக்குது அதேமாதிரி ஈப்போர்பியா அந்த ஈப்போர்பியா அங்கே செடிகளும் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டியாக இருந்தது இப்போ தாராளமாக கிடைக்குது இது வந்து தண்ணி ரொம்ப அதிகம் தேவையில்லை ஒரு கள்ளி வெரைட்டி மாதிரி தான் முட்கள் இருக்கும் ஆனால் இதுவும் ஒரு வாசுக்காக நிறைய பேர் விரும்பி வைப்பாங்க தண்ணி கம்மியாக விட்டு பராமரிச்சோன்னாக்கா நமக்கு நிறைய பூக்கள் பூக்கும் வெயில் காலத்தில் அதிகமாக பூக்கும் இந்த வெரைட்டி அடுத்து நம்ம பார்க்குறது பாரி லெவனுங்கிற வெரைட்டி இது ஒரு பங்களாதேஷ் வெரைட்டி பங்களாதேஷுடைய பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி அந்த போட்டோவில் பாருங்கள் போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒருத்தர் வந்து அது ஒரு கையில் வச்சுருக்காப்புல ரெண்டு கையிலையும் அது நிறைஞ்ச மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வெயிட் வர அளவு இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு பழம் விதைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ருசியானது அந்த செடிகளும் தரமான நல்ல வளர்ந்த செடிகளாகவே இந்த முறை வந்திருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது R2E2ன்னு சொல்லுவோம் அதாவது ஜம்போரோடுன்னு சொல்லுவோம் ஆஸ்திரேலிய மேங்கன்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ கடந்த முறை காய்ச்சிது அதனுடைய பழங்கள் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் பழம் பெரிய சைஸாகவும் இருக்கும் ஒரு ஆப்பிள் ஷேப்பில் வரும் அதேமாதிரி ரெட் கலரில் இருக்கும் அதனுடைய ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேல் வெளிப்பகுதி வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால் ஜம்போ ரெட்டுன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல வெரைட்டி இந்த முறை ஒரு 2-2.5 அடி உயரத்தில் செடிகள் வந்திருக்கு இது நிறைய கஸ்டமர் இதை கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஸ்டாக் நமக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது அர்காக்ரன் கொய்யா அந்த அர்காக்ரன் கொய்யா வந்து பிங்க் கலரில் இருக்கும் ப்ளஷ்ஷு
ரொம்ப மீடியம் சைஸ் தான் வரும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாட்டு வெரைட்டி தான் இது. ஒரு விவசாயிட்ட வந்து தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ண ஒரு வெரைட்டி. ரொம்ப நல்ல வெரைட்டி, நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய. இப்போ தாய்லாந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கோயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டாக காய்க்கும், ஆனால் காய் பெருசாக இருக்கும். இது மீடியமாக காய்க்கிறனா நிறைய காய்கள் வரும். இதுவும் பெரிய செடிகள் காய்களோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் கஸ்தூரி மேங்கோ. இந்த பிளாக் கஸ்தூரிங்கிறது அந்த பழங்கள் கூட இந்த கலரில் தான் இருக்கும். இந்த இலையை இருக்குது பாருங்கள், இலை ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, இதுமாதிரி தான் பழங்களும் வரும். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரகம் இது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பழம் ஒரு மீடியம் சைஸ் தான் வரும், நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். இது வந்து கலருக்காகவே இதை நிறைய பேர் விரும்புவாங்க. இது பேர் பிளாக் கஸ்தூரிங்கிறது இதனோடய பேர். இதுவும் ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சதாபகர். இந்த சதாபகர் இப்போ ஏற்கனவே நம்ம பெரிய செடிகளை பார்த்தோம். இது சின்ன செடி, நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். சின்ன மாடி தோட்டத்திலே பராமரிக்கலாம், ரொம்ப பெரிய மரமாக வளராது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, நல்ல ஒரு ரகம். இதுவும் ரெண்டு சீசன் காய்க்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி வாங்குகிறாங்க இந்த செடியை. அடுத்து நம்ம பார்க்குறது அரிக்கா பாம்ஸ். இந்த அரிக்கா பாம்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி வீடுகளில் வளர்ப்பாங்க, வீடுகள் கம்பெனிகளில் அழகுக்காக வளர்ப்பாங்க. இது நிறைய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. நம்ம வீடு இப்போ வீட்லேயோ இல்லை இன்டோராக அவுட்டோராகவோ வச்சாருனா நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குறது. மற்ற எப்படி இது க்ரீனரி, எவர் க்ரீன், நல்ல க்ரீனரியாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த செடிகளை விரும்பி வாங்குவாங்க. இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான செடிகள் இந்த வாட்டி வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அரளி. அரளியில் இது ரெட் அடுக்கு. அந்த ரெட் அடுக்கு இப்போ கொஞ்சம் ரேராக இருக்குது. இந்த அடுக்கு செடிகளை அடுக்கு பூ இருக்கிறத நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க, அதுக்காக நம்ம வர வச்சுருக்குறோம். ரெட் அடுக்கு அரளி இது. அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு வந்து பெரிய செடிகளாகவே வந்திருக்கு, ஒரு 7 அடி ஹைட்டில் இருக்குது. தண்டு கூட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தடிமனான தண்டோடு வந்திருக்கு. மாடித்தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். நம்ம கிளைமேட்லேயும் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இனிப்பு தன்மையோடு இருக்கும், இந்த ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் இனிப்பு தன்மையோடு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கேசர் மாவரைட்டி. கேசர் மாவரைட்டியில் சின்ன செடிகளாக வந்திருக்கு, பெரிய செடிகளாக வந்திருக்கு. இந்த பெரிய செடி தான் நீங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேலே ஹைட் இருக்குது. இந்த கேசர் ரகத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு இந்தியன் வெரைட்டி தான், ஆனால் இதை சாப்பிடும்போது ஒரு சாக்லேட்டு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. பெரிய செடிகளாகவே இருக்குது, அதாவது இதெல்லாம் காய்ச்ச செடிகள் தான். நல்ல காய்ச்ச செடிங்கிறதுனால இந்த சீசன்லேயும் நமக்கு காய்கள் வந்து பழங்கள் வரக்கூடிய ஒரு பெரிய செடிகளாகவே இருக்குது. இது கூட மாடித்தோட்டத்திலே நம்ம ப்ரூன் பண்ணி வளர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது தேக்கு செடி. இந்த தேக்கு பார்த்திங்கன்னா பர்மா தேக்கு. இதனுடைய இலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ பெரிய இலைகளாக இருக்குங்கிற பாருங்கள். ஹைட்டும் அதுமாதிரி 5 அடிக்கு மேலே இருக்குது. இப்போது இந்த செடிகளை வந்து பெரிய செடிகளாக நடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம முறையாக நடுறோம்னாக்க, அதாவது இந்த செடிகளை நடுறோன்னா நம்ம ஒரு 2 பழம் எடுக்கணும். பழம் எடுத்து அதில் எரு போட்டு நடணும். நம்ம சாதாரண மற்ற செடிகள் நடுற மாதிரி சும்மா கடப்பாறையினால் லேசாக ஒரு பழத்தை போட்டுக்கிட்டு வச்சோம்னா இந்த செடி நல்லா குரோத் ஆகாது. அதனால தான் சொல்லுவாங்க எல்லாருமே பெரிய செடிகள் வைக்கக்கூடாது, சின்ன செடிகள் வைக்கணுங்கிறது. சின்ன செடிகள் தான் வைக்கணுங்கிறது சொல்கிற காரணம் அது தான். அதுமாரி பெரிய பழம் எடுத்து வச்சா இது செடிகள் கூட சிறப்பாக வளரும். நம்ம இந்த அளவு வளர்க்கணும்னா இதை விட அதிகமான அமௌண்ட் செலவு பண்ணால் தான் வளரும். இந்த மாதிரி பெரிய தோட்டங்களாக இருந்தாலும் சின்ன தோட்டங்களாக இருந்தாலும் வளர்க்குறது ரொம்ப நல்லது. பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் காகித பூச்செடிகள் வந்திருக்கு, அப்புறம் தங்க அரளி இந்த மாதிரி செடிகள் வந்திருக்கு. இந்த காகித பூச்செடியிலேயும் பல கலர் வந்திருக்குது, ரொம்ப அட்ராக்டிவான கலர் வந்திருக்குது. அதுமாதிரி அடுத்து பார்க்குறது புளுமேரியா. அந்த புளுமேரியாவில் இது டுவார்ப் வெரைட்டி, அதாவது குட்டையாக வளரும். பூக்கள் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். இது வெயில் காலங்களில் அதிகமாக பூக்கும், அதாவது இதுக்கு ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இதிலே நிறைய, புளுமேரியாவிலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. அதுமாதிரி காகித பூலையும் நிறைய வெரைட்டிங்க வந்திருக்குது. அதுமாதிரி இது தங்க அரளியிலே இது ஒரு வெரைட்டி, புது வெரைட்டி, கோல்டன் கலரில் இருக்கும். ஒரு ரெட்டிஷும் எல்லோவும் கலந்த ஒரு கலர் இது. இது பெரிய செடிகளாக வளரும், பெரிய செடிகளாக வளரும். நம்ம சின்ன செடிகளாக வளர்க்கணுன்னா நம்ம கட் பண்ணி வளர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. அந்த ஜப்பான் கொய்யா சொல்லும்போது ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. அந்த டைமண்டோட ஒப்பிட அளவுக்கு இது ஒரு உயர்வான ஒரு கொய்யா, ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி காயும் பெருசாக இருக்கும், உள்ளே ரெட்டிஷ், ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். அதாவது தாய்லாந்து பிங்கு மாதிரி இருக்காது, அதை விட கூட 3-4 மடங்கு ரெட்டிஷாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரகமும் நிறைய செடிகள் வந்திருக்குது. ரெட் சாண்டெல்லாம் எப்போவுமே நமக்கு ஸ்டாக் செடிகள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த முறை ஒரு 5-6 அடி செடிகள் வந்திருக்குது. ஏற்கனவே வந்த செடிகள் பார்த்திங்கன்னா 7-8 அடி உயரத்தில் கூட இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிற செடிகள்லாம் பழைய செடிகள், ஒரு 7-8 அடி உயரத்தில் இருக்குது. நல்ல தரமான செடிகளாக இருக்குது. அதேமாதிரி பக்கத்துலேயே மகாகனியும் வந்திருக்கு. மகாகனியும் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் மகாகனி ஒரு 3-4 அடி ஹைட்டில் இருக்குது. இதுவும் செடி நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக வந்திருக்குது. இந்த லோடில் வந்த செடிகளில் நம்ம சில செடிகளை தான் சொல்லியிருக்கோம். ஏன்னாக்கா நம்ம நர்சரியில் ஏற்கனவே ஸ்டாக் இருக்க செடிகளும் வந்திருக்கு, அந்த செடிகளை பற்றி சொல்லலை. புதுசாக அந்த ரோட்டில் நம்மகிட்ட இல்லாத செடிகள் வந்திருக்க செடிகள் மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். இந்த செடிகள் மற்றபடி இது இல்லாத நாங்கள் சொல்லாத செடிகளும் உங்களுக்கு தேவைப்படுனா கூட நம்ம நர்சரி நம்பர் 9841-986-4000 நம்பர் கான்டாக்ட் பண்ணி
பேசி நீங்கள் செடிகளை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.